சிறுமி ஹாசினி கொலை வழக்கு கொலையாளியும் பெற்ற தாயை கொலை செய்துவிட்டு தப்பியவனுமான கொடூரன் தஷ்வந்தை மும்பை செம்பூர் பகுதியில் வைத்து புதன்கிழமையன்று தனிப்படை காவல்துறையினர் கைது செய்தனர். வியாழக்கிழமையன்று மும்பை பாந்த்ரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சென்னை கொண்டுவர ஆயத்தமாகினர். இந்நிலையில் விமான நிலையம் செல்வதற்கு முன்பு வில்லே பார்லே எனும் இடத்தில் விடுதி ஒன்றில் உணவருந்திவிட்டு ஓய்வு எடுத்த நேரத்தில் தப்பிக்க திட்டமிட்டு கழிவறை செல்ல வேண்டும் என்று கைவிலங்கை கழற்ற வைத்துள்ளான். திடீரென யாரும் எதிர்பாராத விதமாக முன்னால் நின்ற காவலரை கீழே தள்ளிவிட்டு தஷ்வந்த் தப்பினான். தப்பியோடியவனை தனிப்படையினர் விரட்டி சென்றும் பிடிக்க முடியாத காட்சிகள் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து உடனடியாக மும்பை போலீசாருக்கு தகவல் தெரிவித்ததோடு சென்னை காவல் ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் மும்பை காவல் ஆணையரை தொடர்பு கொண்டு நிலைமையை சொல்ல மும்பை முழுவதும் அனைத்து காவல் நிலையங்களும் உஷார்படுத்தப்பட்டது. தஷ்வந்தின் புகைப்படம் மும்பை காவல்துறையினருக்கும் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யப்பட்டு விடிய விடிய தேடுதல் வேட்டை நடத்தினர். இந்த நிலையில் தெற்கு மும்பை பகுதியில் தஷ்வந்த் பதுங்கியிருப்பதாக மும்பை போலீசார் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த பகுதிக்கு விரைந்த தனிப்படையினர் அந்தேரி நெடுஞ்சாலையோரம் பதுங்கி பதுங்கி நடந்து சென்று கொண்டிருந்த தஷ்வந்தை சுற்றி வளைத்து பிடித்தனர். கைது செய்யப்பட்ட தஷ்வந்தின் கையில் மாட்டியிருந்த விலங்கை கற்களை கொண்டு உடைக்க முயன்று அது முடியாததால் துணியை சுற்றி கை விலங்கை மறைத்துள்ளான். ஒரு ரூபாய் கூட கையில் காசு இல்லாததால் வேறு எங்கும் அவனால் தப்பிச் செல்ல முடியவில்லை. இரவு முழுவதும் மறைவான பகுதியில் பதுங்கியிருந்த அவன் வில்லே பார்லே பகுதியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அந்தேரி வரை மட்டுமே செல்ல முடிந்தது. யாரிடமாவது பணம் பறித்தாவது தப்பிக்க தஷ்வந்த் திட்டமிட்டிருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். வில்லே பார்லே காவல் நிலையத்தில் தப்பிச் சென்றது தொடர்பாக தஷ்வந்த் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதால் அது தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பிறகே காவலில் எடுத்து சென்னை கொண்டுவர போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதுவரைக்கும் நம்ம தமிழ் நெட்ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே உள்ள சிவப்பு சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தினம் தினம் புத்தம் புது வீடியோக்களை காணலாம்.